நடிகை ஆர்.பி. லட்சுமி தேவி. வடசென்னையில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் 1917 பிப்ரவரி மாதம் 2 பிறந்தவர் ஆர்.பி. லட்சுமி தேவி. மௌனப்பட காலத்தில் இயக்குனர் சி.வி. ராமனால் திரையுலகிற்கு அறிமுகமானார். ஏ. நாராயணன் தயாரித்த ஸ்ரீனிவாச கல்யாணம் 1934 வெளியானது. இந்த படத்தில் கதாநாயகியாக முதன்முதலில் நடித்தார். பின்னர் ஸ்டண்ட் நடிகையாக பம்பாயில் தயாரிக்கப்பட்ட பல தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார். தர்மபத்தினி, டேஞ்சர் சிக்னல், தஞ்சாவூர் ரவுடி, ஆனந்த ஆசிரமம், துபான் குயின், பிரேமபந்தம், மலை மங்கை, வீர வனிதா என பல படங்களில் நடித்தார். 1940 வெளியான அயக்கொடி படத்தில் கேப்டி ருக்மணிக்கு பின்னணி பாடியுள்ளார் ஆர்.பி. லட்சுமி தேவி. மெரினாவில் குதிரை சவாரி செய்யும் பழக்கம் உடைய லட்சுமி தேவி 1950 தொடக்க ஆண்டுகளிலேயே 70 லாயித் சாலை என்ற நம்பரில் உள்ள பங்களாவில் வசித்தார். பிறகு கோபாலபுரம் கணபதி காலனிக்கு குடிபெயர்ந்தாராம். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வேறு